நண்பர்கள் அனைவருக்கும் அதியமான் குடும்பத்தில் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் மூணு ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதற்கான கொஸ்டினோட ஆன்சர் அதே போல பிடிஎஃப் ஃபைல் இதற்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெப்சைட் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே போல் இதுக்கு முன்னாடி டேட்ஸில் எந்தெந்த ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கான பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே இதே பேஜில் கொடுத்துருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, பி சாய் பிரணீத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூப்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையவர். இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனோட தொடர்புடையவர். அடுத்து ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உர்ஜித் பட்டேல், இவர் தான் வந்து ரிசர்வ் வங்கியோட ஆளுநர். அடுத்த கேள்வி, இந்திய கடற்படை செய்தி தொடர்பாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி கே சர்மா. அடுத்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னாவுக்கு பரிசு தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7.5 லட்சம். அடுத்த கேள்வி, கோபர்தன் திட்டத்தை எந்த அரசு துவங்கியது, அதாவது எந்த மாநில அரசு துவங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரியானா தான் வந்து கோபர்தன் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி, பிளாசி போர் நடந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. 1757. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போர் அதற்கான இயர் வந்து ரொம்ப முக்கியம். பிளாசி போர், பக்சர் போர், கர்நாடக போர்கள், மைசூர் போர் இதெல்லாமே முக்கியம். ஸோ பிளாசி போர் வந்து 23 ஜூன் 1757 நடந்திருக்கு. அடுத்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2018 சைகோ மீராபாய் சானு, விராட் கோலி வாங்கியிருக்காங்க. 2017 தேவேந்திர ஜஹரியா, சர்தார் சிங் ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி, ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகாரப்பூர்வ நாணயம். ஸோ நாணயத்தை பேஸ் பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகாரப்பூர்வ நாணயம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூரோ. அடுத்து அக்பரின் நிதியமைச்சர், அக்பரோட நிதியமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோடர்மால். இதெல்லாமே ஹிஸ்டரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ராஜா தோடர்மால் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அக்பரோட நிதியமைச்சர் தோடர்மால். அடுத்து மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவின் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவோட இடம் வந்து 2, சரிங்களா. ஸோ 2வது இடத்துல தான் இந்தியா இருக்குது. அடுத்த கேள்வி, ஒலிம்பிக்ஸ் விளையாட்டுகளில் எந்த ஆண்டு கால்பந்து அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1900. ஸோ இந்த வருஷம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, 1900. அடுத்த கேள்வி, தனிம வரிசை அட்டவணையில் எத்தனை காலம் ரோ உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 காலம், அதே போல் 18 ரோ இருக்குது, சரிங்களா. தனிம வரிசை அட்டவணையில் எத்தனை காலம் எத்தனை ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 காலம், அதே போல் 18 ரோ இருக்குது. அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26. இதே போல் என்னைக்கு வந்து ஒருமைப்பாட்டு தினம் அப்படின்னு கேட்பாங்க, நவம்பர் 19, சரிங்களா. ஒருமைப்பாட்டு தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 19. அடுத்த கேள்வி, உலக பொருளாதார மன்றத்தில் கிறிஸ்டல் விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷாருக்கான். ஸோ இவர் தான் வந்து உலக பொருளாதார மன்றத்தில் கிறிஸ்டல் விருது வாங்கியிருக்காரு. அடுத்து கெமிஸ்ட்ரி சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. லித்தியம் நைட்ரேட் இதோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. LiNO3, சரிங்களா, லித்தியம் நைட்ரேட். ஸோ இதுதான் ஃபார்முலா, இதையுமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபார்முலா எல்லாமே கேட்குறாங்க. அடுத்து பிசிசிஐயோட முழு வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, சரிங்களா. பிசிசிஐயோட ஃபுல் ஃபார்ம் வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தான் பிசிசிஐ. அடுத்து 2018 உலக உணவு பரிசு வெற்றியாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் லாரன்ஸ் அதாடி மற்றும் டாக்டர் டேவிட் நபோரோ, இவங்க தான் வந்து 2018 உலக உணவு பரிசு வெற்றியாளர்கள். எந்த தொழிற்சங்க அமைச்சகம் பசுமை நன்மை தீமைகள் பிரச்சாரத்தை துவங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம், இவங்க தான் வந்து பசுமை நன்மை தீமைகள் பற்றிய பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி, எந்த நாடு இந்தியாவின் கிழக்கே அமைந்துள்ளது. ஸோ இந்தியாவோட புவியியல் அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த கேள்வி நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். வங்காளம். இந்தியாவோட கிழக்கில் அமைந்திருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வங்காளம். அடுத்த கேள்வி, ஆசிய சமுதாயம் இந்த ஏசிய சொசைட்டி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1784. ஆசிய சமுதாயம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1784. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முதல் திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு எது, ரொம்ப முக்கியமான கேள்வி, இது எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்போட முதல் சட்ட திருத்தம் எந்த வருஷம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951, சரிங்களா, ரொம்ப முக்கியமான வருஷம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, மனிதவள அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரகாஷ் ஜவடேகர். இந்த கேள்வி வந்து அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க, ஸோ இந்த கேள்வி வந்து நோட் பண்ணிக்கோங்க, மனிதவள அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். அடுத்த கேள்வி, மனோகர் பாரிக்கர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஜக கட்சியை சார்ந்தவர் தான் மனோகர் பாரிக்கர். அடுத்து ஆதியோகியின் சிலையை தமிழ்நாட்டில் திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நரேந்திர மோடி. ஆதியோகியின் சிலை, சிவன் சிலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிலையை யார் திறந்து வச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, நரேந்திர மோடி. அடுத்து சினிமா சம்மந்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பாகுபலி,
ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. பாகுபலி படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ் எஸ் ராஜமௌலி. இந்த மாதிரி படம் சம்மந்தமான கேள்விகள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ படம் சம்மந்தமான கேள்விகள் இதுவரையும் நம்ம என்னென்ன கேள்விகள் பார்த்துருக்கோமோ அந்த கேள்விகள் எல்லாமே மறுபடியும் நீங்கள் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பத்மாவதியின் இயக்குனர், பத்மாவதி திரைப்படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சஞ்சய் லீலா. டிசிபி பேங்க் தான் வந்து இந்தியாவில் ஆதார் கார்டு பேஸ் பண்ண ஏடிஎம் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன முதல் வங்கி. இதே போல் வேறு என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதே பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு 72 கொஸ்டின் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே ரெஃபர் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே ரெஃபர் பண்ணிவிட்டு அடுத்து யார் யாருக்கெலாம் எக்ஸாம் இருக்கோ அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் மொபைலே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைலே நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட்டில் எல்லா தேர்வுகளுக்கும் தேவையான ஆன்லைன் டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதில் டெய்லி ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும், இந்த மெனுவை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் ஜென்ரல் நாலேஜில் இருக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. நம்மளோட அதியமான் குழுமத்தின் சார்பாக வரக்கூடிய ஆர்பிஎஃப், எஸ்ஐ, கான்ஸ்டபிள், டிஎன்எஸ்ஐ எக்ஸாம், அதே போல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இதற்கான ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் எங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்களது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.